Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து நம்ம எங்க கிளம்ப போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ராமேஸ்வரம் May I come in? முடிக்கட்டும் அன்பரசன் சொல்லுங்க, அதாவது மழை தண்ணி வந்து அறிந்திருக்கீங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பெருமையா இருக்குது. ராம்நாடு வந்தாச்சு, ஈசிஆர் புடிச்சாச்சு. இப்போதைக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா ராமேஸ்வரம் போறதுதான். ராமேஸ்வரம் பஸ் வருது, புது பஸ் நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. மாடெல்லாம் ஓரத்தில் உள்ள புல்லெல்லாம் மேஞ்சிக்கிட்டு இருக்குது, சூப்பரா இருக்கு. செம்மா டோல் சுங்கசாலை முடிவு. தனுஷ்கோடி லெஃப்ட்ல போனோம், ராம்நாடு ரைட்ல போனோம், திருச்செந்தூர் ஸ்ட்ரைட்டா போனோம். ட்ரெயின் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, சங்கர் சிமெண்டால கட்டப்பட்ட பாம்பன் மாலத்துலதான் இருக்கோம். அப்படிதானப்பா சொல்றாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவின் கடலுக்கு மேல செய்யப்பட்ட தண்டவாளத்துல செகண்ட் லாங்கஸ்ட் தண்டவாளம்னா இந்த தண்டவாளம் தான். ஸோ இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நார்மலாக வந்து ட்ரெயின் போகும். ஸோ சம்டைம்ஸ் ஷிப்பு, பெரிய ஷிப் ஏதாவது வந்துச்சுன்னா இதை கிராஸ் பண்ணும்போது இதோட மிடில் போர்ஷன் வந்துட்டு தூக்குற மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் அந்த போட்டு வர்றப்போ பார்த்தோம்னா இன்னுமே சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களோட மணிமண்டபம். இது வந்துட்டு பேக்கரும்புங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. இங்கேருந்து தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர், கோதண்டாராமர் கோயில் 8 கிலோமீட்டர், ரயில்வே நிலையம் 0.5 கிலோமீட்டர். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து தனுஷ்கோடி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதோட ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கடல் தான் போகிற வழியில். அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு ப்ளூஷாக செம்ம வியூங்க. சொர்க்கம் இதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல இருக்குங்க. சாப்பாடு தனுஷ்கோடி நம்ம அடைஞ்சிட்டோம். இன்னும் 0.1 கிலோமீட்டர்ஸ் தான், அவ்வளவுதாங்க. தனுஷ்கோடி வந்தாச்சுங்க. மணிக்குண்டா வந்துட்டு நம்ம தனுஷ்கோடி வந்தாச்சு.
நம்ம நிறைய வீடியோஸ்ல இது பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து டே 2 தீபாவளியோட ரெண்டாவது நாள். தீபாவளி முடிஞ்ச கரெக்டா ஒரு நாள் ஆகுது. வேற லெவல்ல சரியான கூட்டங்க. தண்ணி இல்ல எங்கிட்டு கடலே, நான் கண்ணை கசக்கிய நேரத்திலெல்லாம் ஈரக்காற்றை அனுப்பி என்னை நீ நலம் விசாரித்திருக்கிறாய். நான் சந்தோஷப்பட்ட போதெல்லாம் உயரமாய் அலையடித்து என்னோடு சிரித்து மகிழ்ந்திருக்கிறாய். என் நம்பிக்கை தீர்ந்த போதெல்லாம் தூரத்தே தெரியும் கப்பல் விளக்குகளை காட்டி காட்டி எனக்குள் நம்பிக்கை எனும் ஒளி வளர்த்திருக்கிறாய். உன்னோடு மட்டுமே நான் அதிகமாய் பகிர்ந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். ஸோ காய்ஸ், ஃபைனலாக ஒரு மணி நேரம் ஆட்டம் போட்டு கடைசியாக இப்போ தான் சாப்பிட்லாம் சொல்லி முடிவெடுத்து வந்திருக்கோம். செம்மா இருந்துச்சுங்க, அந்த கடலில் குளித்தது அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் சாப்பிட போகிற ஹோட்டலோட பேர் வந்துட்டு ஹோட்டல் மாவீரன். நிறையா ஹோட்டல் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது ஃபுல்லாகவே வந்து கூரைகள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று வந்துச்சு. வந்து தான் வந்துட்டு இந்த தனுஷ்கோடியே தரநாட்டமாகிருச்சு. ஸோ அப்போ வந்து சேதமான இடங்கள் தான் இந்த கட்டடங்கள் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மீனவ குடும்பங்கள் மட்டும்தான் வந்துட்டு இங்கே ரெகுலராக மீன் பிடிச்சி அதை டூரிஸ்ட் வராங்களா அவங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. மற்றபடி கவர்மெண்ட்டால் வந்துட்டு அந்த புயல் வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு வாழ தகுதியற்ற இடம்தான் சொல்லி கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தொழில் வந்துட்டு உள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றது. அடுத்து இங்கே ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போதைக்கு வந்து 100 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு வறுத்த மீன் வச்சாங்க, ஒரு அதனால் குழம்பு மீன் வச்சாங்க. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டு. குழம்பு வந்துட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு. வந்தால் கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க, வெளியில் போய் சாப்பிடாதீங்க. ஏன்னா என்னைக்காச்சும் தான் நீங்கள் வருவீங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வர்றவங்க வந்துட்டு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லாபமே பார்க்க முடியும் தொழிலில். ஒரு ட்ரிப் வர்றோம்னா நம்ம மனசு மட்டும் இல்லாமல் எல்லோரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும். ஸோ வந்தால் மேக்ஸிமம் வீட்டிலேருந்து கட்டுச்சோர் எடுத்துகிட்டு வரது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. ஸோ எல்லாருமே வீடு வந்துட்டு இந்த மாதிரி கூரை வீடு தான் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அந்த சர்ச் வந்து அதுதான். அது மட்டும்தான் வந்துட்டு இந்த புயலப்போ எதுவுமே அதிகளவு சேதம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சர்ச்சு. ஓ, அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூரை வீடு நிறையா இருக்குது. ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து இது கரெக்டாக வந்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்துட்டு கரண்ட் வசதிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஃபுல்லாகவே சோலார் சிஸ்டம் தான். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு இங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்தோடனே சிலர்த்த இதோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மதுரை அளவு ஒரு பயங்கரமான ஒரு சிட்டி ஒன்று கடலுக்குள்ளே வந்துட்டு மூழ்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹிந்துஸ்லாம் வந்துட்டு இந்த புனித யாத்திரை எதுன்னு பார்த்தீங்கன்னா காசியை சொல்லுவாங்க. ஸோ காசி யாத்திரை வந்துட்டு அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகுறதே இங்கே வந்துட்டு போனால் தான், தனுஷ்கோடி வந்துட்டு போனால் தான் அந்த காசி யாத்திரையே ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஹிந்து ரிலிஜனில் உள்ளவங்களோட ஒரு நம்பிக்கை. ஃபைனலாக வந்து அப்துல் கலாம் மணி மண்டபத்துக்கு வந்திருக்கோம். என்ன அழகாக கூடி பிறகுது. ஸோ கைஸ், அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா,
ராம்நாத் டு ராமேஸ்வரம் போகிற வழியில் அரியமான் பீச்னு சொல்லிட்டு ஒரு செம்ம டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். சண்டே அந்த மாதிரி டயத்தில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண செம்ம பிளேஸ் இது. லெவலில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டிலு அதுவும் பாருங்களேன் உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி. இங்கே ஃபுல்லாக வந்தோம்னாலே இங்கிட்டு ஃபுல்லாகவே சரக்கு அடித்து அப்படி பாட்டிலெலாம் உடச்சி உடச்சி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வர்ற இடத்துல அதுவும் ஃபேமிலியாக தான் நிறைய பேர் வர்றாங்க. வந்தால் ஜஸ்ட்டு நேச்சரை மட்டும் என்ஜாய் பண்ணால் பரவாயில்ல. கால் தடங்கள் ஸோ கடலில் குளிக்கிறதுங்கிறது வந்துட்டு உண்மையிலே வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வந்துட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் செம்ம காண்டு, ஏன்னா வந்துட்டு மண் ஒட்டிக்கிட்டே இருக்குது. அரியமான் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இங்கேயும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அப்படியே அடுத்து வீட்டை பார்த்து நடைய கட்டலான்னு இருக்கோம். இந்த கடலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அலையே இருக்காது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் தூரம் தாண்டி போய் மேலே மேடு மாதிரிலாம் நிறையாவே இருக்கும். ஸோ ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு எந்த விதமான பயமுமே இல்லாமல் இந்த கடலில் வந்து நம்ம குளிக்கலாம். என்ன ஒரே ஒரு ட்ராபேக் வந்துட்டு, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். இங்கே வந்து அந்த கடல் ஓரத்தில் ஃபுல்லாகவே ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கும். ஸோ ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அதை தொட்டு பார்க்கணும்னு தோணும். நானும் அப்படி தான் போனேன். போன நேரத்துக்கு அது வந்துட்டு அதில் வந்து ஒரு லிக்யூட் ஒன்று வெளியில் வரும், அதை அப்படியே காலில் இது பண்ணோன்னா பயங்கரமான எரிச்சல். பேக் டு ஹோம். செம்ம ஜாலியாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தவங்க முடியும் போது ஒரு சோகத்தில் போய் முடிஞ்சிருச்சு. நமக்கு ரைட் சைடில் ஒரு பஸ்ஸே ஃபுல்லாக அப்செட்டாக இருந்தது. தேங்க் காட் யாருக்கு வந்துட்டு அந்தளவு பெரிய அடி கிடையாது, சின்ன சின்ன காயங்கள் தான். இந்த நேரத்தில் டிரைவரை வந்து நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும், ஏன்னா வண்டி கவுந்ததே அவர் சைடு தான். இருந்தாலும் தன்னோட பேசஞ்சர்லாம் காப்பாற்றணுமேனு கண்ணாடியை உடச்சி வெளியில் வந்து ஒவ்வொருத்தவங்களாக வெளியில் வர ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கேருந்த மக்கள்லாம் உண்மையிலே வேறு லெவலுங்க. பஸ் விழுந்த செகண்டே எல்லாம் அங்கேருந்து அலறி அடித்து ஓடி வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க.